ஸோ வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எப்போ திறப்பாங்க அண்ட் வந்து யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து இந்த வீடியோ பார்த்தா எனக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் எப்போ திறப்பாங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100%க்கு 90% கண்டிப்பாக தெரியும், 10% தெரியக்கூடாதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என் கையில் எதுவும் இல்லை, உங்கள் கையில் எது இல்லை, கவர்மெண்ட் கையில் எல்லாமே இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கலெக்ட் பண்ண எல்லா நியூஸையும் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ தெளிவாகவும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ட் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் அண்ட் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எதிர்த்திருக்காங்க. அதாவது ஸ்கூல் காலேஜெலாம் திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. சீமானவங்க பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி மூலியமாக தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் திமுக கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடிதம் மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க, ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பேரை சொல்ல வரும்ல, அவங்க வந்து ஒரு கடிதமே எழுதியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்போசிட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸை திறந்தால் கண்டிப்பாக கொரோனா அப்படிங்கிறது அதிகமாகும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 16 ஸ்கூல்ஸ் காலேஜஸ் திறந்தால் என்னென்ன விதமான ரூல்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லேயும் அந்த கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறத வந்து சானிடைஸ் பண்ணி ஆகணும், அது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போகும்போது மாஸ்க் போடாமல் உள்ளே போகக்கூடாது அண்ட் சானிடைஸ் கையில் வந்து சானிடைசர் ஆல் டைம் இருந்துகிட்டே இருக்கணுமாம்மா அண்ட் வந்து கைகளை கழுவிட்டே இருக்கணுமாம்மா. நிறைய இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ரூல்ஸாக போட்டு தாக்கியிருக்காங்க. அண்ட் இது 2 வாரத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ண முடியுமா? அதாவது இருக்கிற எல்லா ஸ்கூல்லேயுமே பார்த்திங்கன்னா புதுப்பிச்சு ஸ்கூல் காலேஜஸை புதுப்பிச்சு அண்ட் சானிடைஸ் பண்ணி சுத்தமாக வச்சிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுப்பி இருக்குது. 2 வாரத்தில், அதாவது இப்போ தான் கவர்மெண்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, இது 3 நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸை போட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 16, அதாவது 2 வாரத்துக்குள்ளே இதெல்லாம் முடியுமா, நவம்பர் 16 தனிக்கு இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறது வந்து கேள்வி எழுப்பி இருக்கு இப்போ. அண்ட் செங்கோட்டையன், அதாவது கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் வந்து அசாத்தியமான விஷயம் தான், இப்போ வந்து ஸ்கூல் காலேஜெல்லாம் திறக்கிறது அசாத்தியமான விஷயம் தான், இதை பற்றி நாங்கள் முதலமைச்சர்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான முதலமைச்சர் மாளிகையில் நேற்று இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங்லாம் நம்மளுக்கு தெளிவாக என்ன, இந்த நவம்பர் 16 வந்து மாற்றுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அந்த அன்னைக்கு வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருக்குமா இல்லை வந்து இன்னும் தள்ளி போகுமா அப்படிங்கிறது வந்து. ஸோ நிறையா செய்தி சேனல்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில செய்தி சேனல்ஸில் டிசம்பர் வரைக்கும் கண்டிப்பாக ஊரடங்கு வந்து 30ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க, அந்த 30ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ் திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் சொல்கிறாங்க. இன்னும் சில இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜனவரி 1 தான் ஸ்கூல் காலேஜஸ் திறப்பாங்க, அது வரைக்கும் திறக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸை வந்து என்ன சொல்கிறது, தப்பு தப்பாக பரவி ஒவ்வொரு செய்தி சேனல்ஸ் ஒவ்வொரு மாதிரி சொன்னால் நம்ம எங்கே போகிறோம் நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து இதில் சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன், நான் இது கன்ஃபார்மாக என்னால் இன்றைக்கி இது நடக்கும் அப்படின்னு என்ன சொல்ல முடியல. ஆனால் நிறைய செய்தி சேனல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரியான நியூஸை பரப்பி விட்டு எதுக்குன்னு தெரில, அது எதுக்குன்னு தெரில, வேறு நியூஸ்லாம் பரப்பி விட்டுருக்காங்க, அது எதுக்குன்னு சுத்தமாக புரியல. அண்ட் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைகள், அதுவும் குளிர்காலத்தில் வந்து கொரோனா அதிகமாக வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் அதிகரித்தா ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போவாங்க? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு பத்து நாள் கழித்து நம்ம ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டை பார்த்தாலே நம்ம ரொம்ப உற்சாகமாயிரும். ஆனால் 8-10 மாதமாக நம்ம ஃப்ரெண்டை பார்க்காம இருக்கிற நம்ம இன்னும் ஒரு காலேஜஸ் ஒரு ஸ்கூலுக்கு போனால் அவங்கள வந்து நம்ம தள்ளியாக இருப்போம், நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து நான் சொல்லலை, நிறையா பெரிய பெரிய அறிஞர்கள் வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க, நிறையா நல்ல உள்ளங்கள் சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இதேமாரி ஆந்திரா கர்நாடகாவில் ஓப்பன் பண்ணி விட்டாங்க, மறுபடியும் கொரோனா அதிகமாகி ஊரடங்கு இப்போ போட்டிருக்காங்க, ஊரடங்கு போடணும் அப்படிங்கிற இந்த இதுலலாம் வந்திருக்காங்களாம்மா. ஸோ அது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டால் என்ன ஊரடங்க, தள்ளி போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து இன்னும் நிறைய பேரை சொன்னாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வரலாம் அப்படின்னு. இப்போ தீபாவளியே பார்த்திங்கன்னா வேறு வெளியூரில் போய் சொந்தக்காரங்களோட கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது தமிழ்நாடு. இப்போ போய் ஸ்கூல்ஸ் காலேஜெல்லாம் திறந்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவம்பர் 16 காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் திறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொரோனா அதிகமாகும்னு சொல்லி நிறையா சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட்டிவாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன்,
ஸ்கூல் காலேஜஸ் 16 திறந்தான் கொரோனா அதிகமாகும் இல்லைன்னா கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெற்றவங்க சைட்லேருந்து, அதாவது இந்த பேரண்ட்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்டூடெண்ட் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அனுப்பி வச்சா அவங்க 100% வீட்லேயே மாஸ்க் போட்டு இருக்க மாட்டாங்க, வீட்லேயே சானிடைசர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை காலேஜில் போய் எப்படி அந்த டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டே இருப்பாங்களா, எங்களுக்கு 100% எப்படி நாங்கள் நம்புறது, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வராமல் இருந்தாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு வராமல் இருந்தாலும் என்ன வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு கேரண்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். அப்படியே எங்கள் பிள்ளைகளுக்கு வந்தாலும் எங்களுக்கு அது வந்து பாதிக்கும், ஏன்னா வீட்டுக்கு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் பெரியவங்கனாலும் அவங்களுக்கு பாதிச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்க சின்ன பசங்களுக்கு பாதித்தா கூட அதை வந்து க்யூர் பண்ண முடியும், ஆனால் பெரியவங்களுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் பாதிச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள் வந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எழும்பியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான நியூஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பமாக தான் நானே இந்த வீடியோ போகிறேன், இன்றைக்கி நடக்குமா நடக்காதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி நிறையா பேர் ஸ்டேட்டஸில் வச்சுருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜஸ்லாம் கண்டிப்பாக வந்து லீவ் விட்டுருவாங்க, 30ஆம் தேதிக்கு மேலே தான் திறப்பாங்க, டிசம்பரில் தான் திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க. ஸோ அது வந்து நான் தப்பாக உண்மையாக போயேன்னு எனக்குமே இன்னும் கன்ஃபார்மாக தெரில, ஆனால் அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக் நியூஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% ஒரு ஃபேக் நியூஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா செய்தி சேனல்லையும் போடல, ஒரு சில குறிப்பிட்ட செய்தி சேனல் நம்ம தான் போட்டிருக்காங்க, அண்ட் எல்லா செய்தி சேனல்லையும் போட கிடையாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா போட்ட செய்தி சேனல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லலை, டவுட்டாக ஒரு குவஸ்டின் மார்க்கோடு தான் முடிச்சிருக்காங்க வீடியோ, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு குவஸ்டின் மார்க்கோடு தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது அதுலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ நிறையா எல்லா இப்போ ஒரு நியூஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வருது அப்படின்னா எல்லா நியூஸ் சேனல்ஸுமே கண்டிப்பாக போடுவாங்க, அது ஒரு ட்ரிக்கான விஷயம், நான் அதை பார்த்து தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் வீடியோ போடுவேன். ஸோ ஏன் இந்த இடம் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு சேனல் நடத்துகிறேன் அப்படின்னா என் சேனலில் நான் ஒரு மாதிரி சொன்னேன் அப்படின்னா அங்கிட்டு போயிட்டு இன்னொரு சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி சொல்லுவார், இங்கிட்டு இவரும் ஒரு மாதிரி சொல்கிறார், அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே குழப்பம் அடைஞ்ச ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் தான் உண்டாகும். ஸோ நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து ஒரு நியூஸ் தெளிவான நியூஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக வெளியே விடுவாங்க. இப்போ வெளியே வரப்போ நம்ம சேனலில் வந்து நான் கண்டிப்பாக வந்து அந்த நியூஸை வந்து உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நான் போகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் தெளிவாக முன்னாடியே சொல்லிட்டேன், 90% உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் காலேஜஸ் திறக்க வாய்ப்பு அதிகமாக இல்லை, அப்படி இருந்தாலும் அது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பெரிய குற்றமாக தான் பேசப்படும். ஸோ முக ஸ்டாலின் அவங்களும் சொல்லியிருக்காங்க, தாம் தமிழர் கட்சி சீமான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, நிறையா வந்து பெரிய பெரிய ஆளுகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கெல்லாம் சப்போர்ட் நிறையா இருக்குது, கவலைப்படாதீங்க, ஸ்கூல் காலேஜஸ் கண்டிப்பாக திறக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு என்னோடய ஒரு கெஸ், மித்தபடி கெஸ் தாங்க சொல்லியிருக்கேன், நான் வந்து உண்மையெல்லாம் இது கன்ஃபார்ம்லாம் சொல்ல நான் கெஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து உண்மையாகணும்னு சொல்லிட்டு நீங்களும் மேடிக்குவோம் நானும் மேடிக்கிறேன், ஏன்னா டக்குன்னு வந்து செமஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், டக்குன்னு காலேஜில் போய் உட்காந்து எழுது அப்படின்னா எப்படி எழுத முடியும். இது வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஓப்பனாக சொல்ல போனோம்னா நம்ம எல்லாருமே பார்த்து தான் எழுதிட்டுருக்கோம், பார்த்து தான் ஒரு விஷயத்தை வந்து செமஸ்டர் எதாக இருந்தாலும் சரி அதை பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம், அது எல்லாருமே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ போய் நம்மளை திடீர்னு போய் காலேஜில் உட்காந்து இது நீ பண்ண அப்படின்னா எப்படி பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ வந்து எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து அதிகரித்தா மட்டும்தான் அது சாத்தியம், சேஃப்டிங்கிறது நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கணும். ஆனால் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு சேஃப்டி வந்து கம்மியாகுது அப்படிங்கிறப்ப நம்மளே வந்து கொஞ்சம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். நீங்களும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக இருங்க, எங்கே போனாலும் மாஸ்க் வேர் பண்ணிட்டு போங்க, சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் உடம்பு நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக ஜாலியாக இருங்க, கண்டிப்பாக நம்மளுக்காக ஒரு நல்ல நியூஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரும். செங்கோட்டையன் அவங்க வந்து இப்போ முதலமைச்சர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து நல்ல நியூஸ் வரும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஒரு கெஸ், அண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு சைட் லைட்டான ஒரு கெஸ் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், இந்த வீடியோ பார்த்துருக்க அனைத்து உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. தமிழில் வீடியோ பார்க்குற அனைத்து உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து நீங்கள் நான் ஏற்கனவே ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7-in-1 அப்படிங்கிற கேம் நம்ம நடத்துவோம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆன்சர் சொல்லுவேன், அதுக்கு நீங்களும் வந்து நீங்கள் சொல்கிற ஆன்சரை நம்ம ஷேர் பண்ணுவேன். அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறதான் அந்த கொஸ்டின்ஸு, ஃபைக்கு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டின், அதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின விஷயங்களும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ.